ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாருங்கள், நாம் அனைவரும் விருத்தாவனம் செல்லுவோம். அங்கு கண்ணன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று பார்ப்போமா? வாருங்கள். சூரிய பூஜை கொண்டாடுவதற்காக வேலைகள் நடக்கின்றது. சூரியனுக்கு ஒவ்வொரு முறையும் பூஜை செய்வார்கள். கோபியர்கள் சூரிய பூஜை செய்வதற்காக எல்லாம் செல்கின்றன. புதிய உடையை உடுத்தி கொண்டு செல்கின்றன. பூஜைக்குரிய தெய்வமே நம் பக்தர்களாகும், நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் என்று ராதை கூற நாம் அனைவரும் இன்று இனிப்புகளை எடுத்துக்கொண்டு செல்கிறோம். சந்திரிகா அம்மாவும் பிரபாவதி அம்மாவுக்கும் பிராமணர்கள் கிடைத்தார்களா என்று தெரியவில்லை என்று பேசிக்கொண்டே செல்கின்றன. நான் புது உடை உடுத்துகிறேன், புது மாலையை உடுத்துகிறேன் என்று விசாகா சொல்ல, ஆம், நம் எல்லாரும் திருவிழா அல்லவா, பூஜைக்கு அலங்காரங்கள் செய்து கொண்டு செல்லுவோம் என்று இவ்வாறே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். கோயிலுக்கு அருகில் சென்று விடுகிறார்கள். அங்கே பிராமணர்கள் கிடைத்தார்களா என்று யோசித்து கொண்டே செல்கின்றன. உடனே இங்கே பார்த்தால் மதுவுக்கு வாசனை வருகிறது. ஆ, லட்டுக்கள், ரசகுல்லாக்கள், சந்தோஷம், வாசனை கண்ணை தூக்கு வாயை காதை தூக்குகிறதே, சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணன், இரு இரு, நாம் போய் அந்த கோபியர்களிடம் ராதையிடம் கேட்போம் என்று ராதையிடம் கேட்கிறாள். ராதா, ராதா, எங்கள் உணவுகளை எல்லாம் திருடர்கள் திருடிக்கொண்டு சென்று விட்டனர்கள். அதனால் எங்கள் கொஞ்சம் உணவு குடுப்பியா, நீ கொண்டு வந்த லட்டுக்களையும் வாசனை வருகிறது என்று கூற, இது சூரிய பகவானுக்கு படைப்பது, உங்களுக்கு நான் எதற்கு தருகிறோம், நீங்கள் கொண்டு வந்ததை இல்லையென்றால் பட்டினியாக கிடக்கும். கண்ணனும், இருக்கட்டும் இருக்கட்டும், நீயே வைத்துக்கொள் என்று கூறுகிறார். பின்னர் அங்கு போய் மதுவிடம் சமாளிக்கிறார். எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறது என்று கண்ணன் சொல்ல, என்ன என்று மது கேட்க, நாம் அந்த பிராமணர்கள் வேஷம் அணிவோம் என்று பிராமணர்கள் வேஷம் அணிந்து கொள்கின்றன. இங்கே சந்திரிகாவும் பிரபாவதியும் கோயிலுக்கு செல்வதற்கு கோயிலில் செல்கின்றன. இன்னும் பிராமணர்களே நமக்கு கிடைக்கவில்லை என்று உடனே அங்கே இந்த பிராமண சிறுவர்கள் கிடைத்துவிட்டன. நில்லுங்கள் நில்லுங்கள் என்று கூறுகிறார் பிரபாவதி அம்மா. சரி என்று இவர்கள் கூற, நீங்கள் யார் என்று கேட்க, நாங்கள் விஷ்ணுவர்மா, நாங்கள் கர்க்கமுனிவிடம் சிஷியராக என்று கூற, ஓ, அப்படியே, நீங்களே எங்கள் பூஜையை செய்யும் எங்கள் கோபியர்களுக்கு என்று சொல்ல, கண்ணனும் நாங்களும் செய்கின்றோம், எங்களுக்கு தட்சணையாக கொடுக்க வேண்டும் என்று கூற, ஓ, கண்டிப்பாக தருகிறேன் என்று சொல்லிவிட்டு தன் கோபியர்களை அழைக்கிறார்கள். ராதையும் விசாகாவையும் லலிதாவையும் அழைத்து இந்த பூஜைக்கு அழைத்து இனிப்புகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி சூரிய கோயிலுக்கு அழைக்கிறார்கள். அதே போல் இந்த மூவரும் வருகிறார்கள். ராதாவும் விசாகாவும் மற்ற லலிதாவும் வருகிறார்கள். கோயிலில் வந்து அமர்ந்து உட்கார்ந்து பூஜை செய்வதற்கு இனிப்புகளை கொண்டு வருகிறார்கள். பாருங்களேன், பூஜையை இவர்கள் தெய்வ இதுமாக கொண்டாடுகிறார். ஆனால் கண்ணனோ என்ன செய்கிறான் என்று பார்ப்போமா? இவர்கள் சூரிய பகவானே நமக என்று உடனே இங்கே கண்ணன் யாகம் வளர்க்கிறான் சூரிய பகவானுக்கு. மந்திரங்கள் கூட செய்ய தெரியவில்லை கண்ணனுக்கு. ஓம் மங்களம் உண்டாகட்டும் சுவாகா, மங்களம் உண்டாகட்டும் சுவாகா என்று இருவரும் தவறாக மந்திரங்களை சொல்லிக்கொண்டு பூஜை செய்கிறார். ஓ, இந்த பிராமணர்கள் குழந்தைகள் அருமையாக பூஜை செய்கின்றனர் என்று இவர்கள் தன்னையே மறந்து பூஜையில் ஆழ்ந்து விடுகிறார்கள் ஐந்து பேரும், ராதாவும் லலிதாவும். ஆனால் லலிதா கண்டுபிடித்து விடுகிறார், என்னமோ இங்கு நடப்படுகிறது தவறாக, இந்த குழந்தைகளுக்கு மந்திரம் சொல்ல தெரியவில்லையே என்று அவள் முழித்து கொள்கிறார். இவர்களும் பூஜையை முடித்து கொண்டு, நீங்கள் அருமையாக செய்தீர்கள் பிராமணர்களே, முத்து மாலையை உங்களுக்கு பரிசாக தருகிறேன் என்று கூற, இவர்கள் கண்ணன் வாங்கிக் கொள்வானா? அவன் வந்ததே இனிப்புகளை வாங்குவதற்கு. எங்களுக்கு உங்கள் முத்து மாலையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்த இனிப்புகளை தாருங்கள் என்று. உடனே ராதையும் விசாகாவும் லலிதாவும் இனிப்புகளை கொண்டு வந்து கொடுத்துவிடுகிறார்கள். இவற்றை வாங்கும்போது கூட ராதைக்கு சந்தேகம் வந்துவிடுகிறது, என்னமோ ஏதோ இங்கு நடக்கிறது என்று. அந்த லட்டுக்களை வாங்கி கொண்டு தன் நண்பர்களுக்கு பகிர்ந்து உண்ணுகிறான் கண்ணன். இதிலிருந்தே தெரிகிறது கண்ணனின் உடைய அன்பான இதும் தான் உண்டும் தன் நண்பர்களுக்கு பகிர்ந்து உண்டு. ஹரே கிருஷ்ணா. முத்துகாரேஷோத முங்கிட்டி முத்திய மூவிரு தித்தராணி மகிமால தேவகி சுடு முத்துகாரே யஷ
முத்தியமுவீடு தித்தராணி மகிமால தேவகி சுத்துடு அந்த நிந்தங்குள்ளே தல அரச்சேதி மாணிக்கமு பந்தமாடே கம்சுனி பாலி வஜ்ரமு அந்த நிந்தங்குள்ளே தல அரச்சேதி மாணிக்கமு பந்தமாடே கம்சுனி பாலி வஜ்ரமு காந்துல மூடு லோகால கருட பச்ச பூச காந்துல மூடு லோகால கருட பச்ச பூச செந்தல மாலோலுன்ன சின்னி கிருஷ்ணோடு செந்தல மாலோலுன்ன சின்னி கிருஷ்ணோடு செந்தல மாலோன்ன சின்னி கிருஷ்ணோடு முந்துகாரே யசோதா முங்கிட்டி முத்தியமு வீடு தித்தராணி மகிமால தேவகி சூத்துடு ரதிகேலி ருக்மிணிக்கு ரங்கு மோவி பகடமு மிதி கோவர்த்தன பூ கோமேதிக்கமு ரதிகேலி ருக்மிணிக்கு ரங்கு மோவி பகடமு மிதி கோவர்த்தன பூ கோமேதிக்கமு சதமை சங்க சக்கரால சந்துல வைடூரியமு சதமை சங்க சக்கரால சந்துல வைடூரியமு கதையை மம்மோ காச்சே கமலாட்சுடு கதையை மம்மோ காச்சே கமலாட்சுடு கதையை மம்மோ காச்சே கமலாட்சுடு முந்துகாரே யசோத முங்கிட்டி முத்தியமு வீடு தித்தராணி மகிமால தேவகி சூத்துடு காலிங்குனி தலலபை கப்பின புஷ்யரங்கமு ஏலேட்டி ஸ்ரீ வெங்கடாத்ரி இந்திரநீலமு காலிங்குனி தலலபை கப்பின புஷ்யரங்கமு ஏலேட்டி ஸ்ரீ வெங்கடாத்ரி இந்திரநீலமு பாலஜலனி ஜீலோன பாயனில் திவ்ய ரத்னமு பாலஜலனி ஜீலோன பாயனி திவ்ய ரத்னமு பாலுனி வலத்திரிக்கு பத்மநாபுடு பாலுனி வலத்திரிக்கு பத்மநாபுடு பாலுனி வலத்திரிக்கு பத்மநாபுடு முந்துகாரே யசோத முங்கிட்டி முத்தியமு வீடு தித்தராணி மகிமால தேவகி சூத்துடு முந்துகாரே யசோத முங்கிட்டி முத்தியமு வீடு தித்தராணி மகிமால தேவகி சூத்துடு தேவகி சூத்துடு தேவகி சூத்துடு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா முந்துகாரே யசோத முங்கிட்டி முத்தியமு வீடு தித்தராணி மகிமால தேவகி.